ಅಷ್ಟೇ ಇನ್ನೊಂದು ಹಿಂದೆ ಹೋಗು ಮುಂದೆ ಬರು ಹಿಂದೆ ಹೋಗು ಹಿಂದೆ ಬರು ಸರ್ ನೋಯ್ತದೆ ಸರ್ ಕೆಳಗೆ ಹಾಂ ಸರಿ ಸರ್ ಇವಾಗ ಬೆಂಚ್ ಮೇಲೆ ಕೊಡಿಸ್ಬಿಡಿ ಸರ್ ಬೆಂಚ್ ಬೆಂಚ್ ಮೇಲೆ ಹೋಗ್ಬಿಡಿ ಡೈಲಿ ಬೆಳಗ್ಗೆ ಒಂದು ವಾರ ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ಕರ್ಕೊಂಡ್ಬೇಕು ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ಫ್ರೀ ಮಾಡಿಸ್ಬೇಕು ಸರಿನಾ ಇವಾಗ ಮೂಲಗಳ ಯಾವುದೇ ತೊಂದರೆ ಇಲ್ಲ ಈಗ ಹೋಗಿ ಸ್ನಾನ ಮಾಡಿಸ್ಬಿಟ್ಟು ಕ್ಲೀನಾಗಿ ನಾನು ಫೋನ್ ಮಾಡಬೇಕು ಯಾಕಂತ ಗೊತ್ತಾಯ್ತಾ ಚೆನ್ನಾಗಿ ಬಿಸಿ ಬಿಸಿ ಇರ್ಬೇಕು ನೀರು ಚೆನ್ನಾಗಿ ಸ್ನಾನ ಮಾಡಿಸ್ಬಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ಹುಷಾರಾಗಿ ಕ್ಲೀನಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಆಗ್ತದೆ ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ಕೊಡ್ತದೆ ಸರಿನಾ ಅಷ್ಟು ಮಾಡ್ಬೇಕು ಕಾಲಿಗೆ ಉದ್ದ ಚಾಚಬೇಕು ಉದ್ದ ಇರಬೇಕು ಇವಾಗ ಹೆಂಗ್ ಬೇಕಿರ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ನಡೆಯುತ್ತೆ ಹೆಂಗ್ ಬೇಕಿರ್ಲಿ ಇವಾಗ ಏನ್ ತನ್ನ ಚಿಂತೆ ಇಲ್ಲ ಇವಾಗ ಏನಂದ್ರೆ ಕಾಲು ಸೈಟ್ ಆಗಿತ್ತಲ್ಲ ಅಮ್ಮೋರ್ ಹೆಂಗ್ ಏಟ್ ಆಯ್ತು ಉತ್ತಮ ಆಯ್ತು ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ ಇಲ್ಲ ಹೆಂಗ್ ಬಿದ್ದವ್ರಿ ಅವರು ಮನೇಲೆ ಸ್ನಾನ ಮಾಡಿ ಮನೇಲೆ ಹೊರಗಡೆ ಹೋದ್ನಾಗ ಅಡಿಯೋರ್ಲಿಂದ ಯಾರೇ ಬಿದ್ದದ್ದು ಅವರು ಇಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಬಂದು ಎಷ್ಟು ಕಟ್ ಹಾಕಿದ್ರೆ ಇಲ್ಲಿ 15 ಸ್ಕೂಲ್ ಸರ ಕಟ್ಟು ಅದರಲ್ಲಿ 4 ಕಟ್ಟಾಗಿದ್ರು 4 ಕಟ್ಟಾಗಿದ್ದಾರೆ ಇವಾಗ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ 4 ಕಟ್ಟ ಸರ್ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣಿಸ್ತದೆ ಇವಾಗ 4 ಕರ್ಕೊಂಬಂದ್ರೆ ಆಟೋಮೆಟಿಕ್ ಸರಿ ಆಗ್ತಾರೆ ತೊಂದರೆ ಇಲ್ಲ ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ಆಗಿದೆ ಇವಾಗ ಮೂಲ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಕೂರಿದೆ ಚೆನ್ನಾಗಿ ಆಗಿದೆ ನಮ್ಮ ಪೇರಣ ನಮ್ಮ ಪೇರು ಮೂರ್ತಿ ಸಂಬಿಗೆ ನಮ್ಮ ಇರುತ್ತೆ ಸರ್ ನಾನು ಕಾರ್ಪೊರೇಷನ್ ಇಲ್ಲ ಅಣ್ಣ ನಮ್ಮ ಪೈನಿಗೆ ಕೈಗೆ ಅಡಿಪಟ್ಟು ಎಲ್ಮ ಅಡಿಪಟ್ಟಿರೋದು ನಾನು ಡಾಕ್ಟರ್ನ ಕಾಮಿಸೋ ಅಲ್ಲ ಒಂದು ಸರಿಯಾಗಿ ಆವಡ ಬೋರಿಂಗ್ ಹಾಸ್ಪಿಟ್ಲಕ್ಕೆ ಕಾಮಿಸೋ ಅವನು ಸರಿಯಾಗಿ ಕಟ್ಟಿಪಟ್ಟು ನಾನು ಒಂದು ಆವಡ அப்புறம் தெரிஞ்சவங்க நம்ம இருக்கிறாரு சொன்னாங்க இந்த மாதிரி கட்டு போடுறோமா இந்த இடத்துல வந்து பார்த்தோம் இந்த சிக்காரிப்பட்டி முன்னாடி மார்க்மேடியை தாண்டி வரணும் இந்த வயலில் வந்தால் அந்த இடத்துல அவர் இருக்கிறாரு கடை வச்சிருக்கிறாரு அங்கே வந்து போட்டோம் ஒரே கட்டு போட்டோம் நல்லா ஆயிடுச்சு அவருக்கு இப்போ பார்த்தா பையன் நல்லா கையெல்லாம் நல்லா இது இருக்குது அதே போல் எங்கள் மாமியார் கூட இடுப்பில் அடிபட்டுச்சு அவங்களுக்கு நடக்க முடியாதவே உட்காந்து இருந்தாலும் அவங்க கூட வந்து மசாஜ் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும் அவங்களுக்கு வயசு வந்து ஒரு 60 இருக்கும் இப்போ அவங்களும் நல்லா நடக்கிறாங்க இன்னும் குறையில் நல்ல மாதிரியே செய்திருக்கிறது இப்போ கூட ஒருத்தர் கூட்டின்னு வந்திருக்கிறோம் அவருக்கும் கை அடிபட்டுக்கிறது பால் ஆடி அந்த முன்னாடி மருந்து சின்ன வந்து கொஞ்சம் வீங்கி போய் பெருசாகிடுச்சு இங்கே டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லை நார்மலாக இருக்குதுனாங்க இப்போ இங்கிட்ட வந்து பார்த்தா இது கட்டு போட்டு நல்லா ஆகுதுன்னு சொல்லிக்கிறாரு அநேகமாக அந்த கட்டு போட்டு நல்லா ஆகிடும் நல்ல இடத்துக்கு தான் வந்து சேர்ந்துருக்குறோம் உங்கள் பெரிய பள்ளி பற்றி சொல்லுங்க பெரிய பையனா பெரிய பையன் பேர் சதீஷ்குமார் அவனுக்கு வந்து வாய் திறந்தானாங்கட்டி வாய் பெருசாகி அப்படின்னு நின்றுச்சு அப்புறமா உடனே அந்த வாய் மூடவே முடியல இந்த இடத்துக்கு கிட்ட வந்த பின்னாடி அவர் அதுக்கு இது தேவைப்பட்டது என்னென்னு செஞ்சு க்ளீனாக பண்ணி விட்டார் இப்போ நல்லா வாய் திறக்கிறான் மூடுவோம் திறக்காத வாய் திறக்கிற மாரி ஆச்சு மூடுறதுக்கு நல்லா இருக்குது இப்போ ஒன்றும் குறையில்லை கடவுள் ஆசீர்வாதம் அவர் கை ஆசீர்வாதம் நல்லா இருக்குது ஓகேண்ணா ஓகே